Hello friends, welcome to Janvi's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கோவக்காய் வச்சு ஒரு பொரியல் தான் நம்ம பார்க்க போறோம். சோ இது பொரியல்னும் சொல்லலாம், ஃப்ரைன்னும் சொல்லலாம். ரொம்ப டேஸ்டியான இந்த கோவக்காய் பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபிக்கு நம்ம ஒரு dry powder ரெடி பண்ண போறோம்ங்க. அதுக்கு நான் இங்க 2 ல இருந்து 3 டேபிள்ஸ்பூன் வேர்க்கடலை எடுத்துக்கேன். அதோட ஒரு 5 ல இருந்து 6 பல்ல பூண்டு சேர்த்து நம்ம நல்ல dry roast பண்ணிட்டு இத வந்துட்டு கோர்ஸா நம்ம grind பண்ணி வெச்சுக்க போறோம். இந்த கோவக்காய் பொரியலுக்கு நான் 1/2 கிலோ கோவக்காய் எண்ணெய் எடுத்து இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி சைஸ்ல அதுக்கு அப்புறமா பொடியா கட் பண்ண ஒரு பாதி வெங்காயத்தை எடுத்து வச்சிருக்கேன். அப்புறமா நாம பொடி பண்ண அந்த வேர்க்கடலை அண்ட் பூண்டு அதையும் நான் இங்க எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறமா 1 ல இருந்து 2 காஞ்ச மிளகாய் தாளிக்கிறதுக்கு நாம எடுத்துக்கலாம். இப்போ நான் இங்க ஒரு panல ஒரு 2 ல இருந்து 3 டேபிள்ஸ்பூன் நம்ம oil சேர்த்துக்கலாம். கோகனட் oil நான் சேர்த்திருக்கேன். அதல கடுகு 1/2 டீஸ்பூன், அதுக்கு அப்புறமா உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன், அதுக்கு அப்புறமா ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துடுங்க. 1 ல இருந்து 2 காஞ்ச மிளகாய். உங்களுக்கு காரத்துக்கு ஏத்தபடி என்னோட மிளகாய் வந்து ரொம்ப காரமா இருக்கனால நான் ஒரே ஒரு மிளகாய் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இதோட வந்து எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான அளவு கருவேப்பிலை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதே போல நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. அடுத்தது கோவக்காய். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்க கோவக்காவை சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாங்க. அந்த எண்ணெயிலே கொஞ்ச நேரம் அந்த கோவக்காவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த எண்ணெயிலே நல்லா இந்த கோவக்காவை வதக்கினதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் நான் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன், அதுவே போதுமானது. நான் வெங்காயத்துக்கெல்லாம் எங்கேயுமே நான் உப்பு சேர்க்கலைங்க. மொத்தமாக இப்போ தான் நான் உப்பே சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டுட்டு 2 நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலேயே வதங்க விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறமா எடுத்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். நிறைய தண்ணி விடக்கூடாது, 2 கை தண்ணி தெளிச்சுக்கலாங்க. தெளிச்சுட்டு இதை திரும்ப மூடி போட்டு 5 ல் இருந்து 10 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா அது வேகட்டும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோவக்காய் சீக்கிரமாகவே வெந்துடும். ஏன்னா கோவக்காய் வந்து சீக்கிரமாக வேகக்கூடிய காய் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் வதக்கி பாருங்கள், சூப்பராக வெந்துடும். இப்போ வந்து நம்ம பொடி பண்ண அந்த வேர்க்கடலை பொடியை சேர்த்துட்டுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அகெயின் நல்லா சிம்மில் வச்சுட்டு நீங்கள் நல்லா தொடர்ந்து ரோஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா டேஸ்டியான கோவக்காய் பொரியல் இல்லாட்டி கோவக்காய் ஃப்ரை எப்படி வேணாலும் சொல்லலாம், அது தயாராகிடும். இப்போ நம்மளுடைய கோவக்காய் பொரியல் தயாராகிடுச்சுங்க. இதை நீங்கள் வந்துட்டு சூடான சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம், இல்லைன்னா ரசம் சாம்பார் எல்லாத்துக்குமே ஆப்டான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தொடர்ந்து என்னுடைய வீடியோஸ் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல டிஷ்ஷோடு உங்களை சீக்கிரமாகவே சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.